தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் தவறான நடவடிக்கையால் திமுக ஆட்சிக்கு வந்ததாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு மு க ஸ்டாலின் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்ததாக தெரிவித்துள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியில் ஒரு அணிலை போல் செயல்படுவோம்னு சொன்னார். திமுக பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எப்பயுமே அவங்க வார்த்தை ஜாலம் செஞ்சு தமிழை வச்சு ஏமாற்றி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வருவாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டு மக்கள் அம்மா அவர்கள் கையில் ஆட்சி கொடுத்துருந்தாங்க. அண்ணன் பழனிசாமியுடைய திருவிளையாடல்களால் மக்கள் மீண்டும் திமுக கிட்ட விபத்தில் அந்த ஆட்சி வந்திருக்கு. எப்பயுமே அப்படி தானே வரும் திமுக, அதுமாதிரி வந்திருக்கு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தலைவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் 89 தலைவர் 87 இறந்ததுனால தான் அவங்க வந்தாங்க. திருப்பி 96 தேவையில்லாமல் அவங்க பொய் பிரச்சாரங்கள்னால அம்மா மேலே வந்து குற்றச்சாட்டுகள் சொன்னதுனால வந்தாங்க. அதுக்கப்புறம் 2006 அவங்களுக்கு தெரியும் ஏதோ தப்பிச்சம் பிடிச்சேன்னு ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வர முடியல. இப்போ திரு ஸ்டாலின் அவங்க அப்பா பாடியில் மக்களை வாக்குறுதிகள் என்ற பெயரில் பொய்யான வாக்குறுதிகள்லாம் அறிவித்து ஆட்சிக்கு வந்திருக்காரு. இப்போ அவங்க சாயம் எழுத்துக்கிட்டு இருக்கு. மக்கள் இவங்களுக்கு ஏன்டா ஓட்டு போட்டோங்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. நீங்கள் அமைச்சர்களுடைய ஆணவ பேச்சு, அவங்க திமுககாரர்களுடைய நடவடிக்கை மற்றும் திமுக திரு ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பத்தினருடைய நடவடிக்கைகள் எல்லாமே தான் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த முறை வந்து மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் போட்டுவாங்க. வருங்காலத்தில் திமுக வந்து ஆட்சிக்கு வரவிடாமல் தமிழ்நாட்டு மக்கள் தடுப்பாங்க. இந்த என்ஐஏவுடைய ரைடு இதெல்லாம் பார்க்குறப்ப இந்திய இறையாண்மைக்கு எதிரான சில நடவடிக்கைகள்லாம் இங்கே தொடர்ந்து பல ஆயுதங்கள் கைப்பற்றினது இதெல்லாம் பார்க்குறப்ப அதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு நான் என்னுடைய சொந்த கருத்தாக சொல்கிறேன்.